வணக்கம். மலேசியாவில் இனி அரசாங்க கடிதங்களில் பிரதமர் முஹிடின் யாசினின் சட்டப்பூர்வ பெயரை பயன்படுத்துமாறு அரசாங்க ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போதைய பிரதமர் முஹிடினின் அடையாள அட்டையில் அவரது பெயர் மஹியாடின் முகமது யாசின் என எழுதப்பட்டுள்ளது. இனி அடையாள அட்டையில் உள்ள அவரது பெயரையே பயன்படுத்துமாறு ஜூன் 3 பிரதமர் துறை அலுவலகம் உத்தரவை வெளியிட்டது. நாட்டில் இன்று மலாய் ஆட்சியாளர்களின் சிறப்பு சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் துங்கு ரசாலி கூறியது, கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக 1 மேலாக நாடும் நாட்டு மக்களும் பல்வேறு கடுமையாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் நாடு மற்றும் நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசியல் மற்றும் தனிப்பட்ட சுயநல போக்கின்றி தூர நோக்கு சிந்தனையுள்ள தலைவர்களை மலாய் ஆட்சியாளர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என அம்னோவின் மூத்த தலைவரான துங்கு ரசாலி கேட்டுக்கொண்டார். மலேசியா தற்போது சுகாதாரம் மற்றும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது. இந்த நெருக்கடியிலிருந்து மீட்சி பெறாவிட்டால் நாடு மோசமான வீழ்ச்சிக்கு சென்றுவிடும் என குவாம் முசாங் நாடாளுமன்ற உறுப்பினருமான துங்கு ரசாலி நினைவுறுத்தினார். நாட்டிற்கு எழுச்சிமிக்க தலைமைத்துவத்தை வழங்கும், மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய மற்றும் அவர்களது நலனில் கவனம் செலுத்தக்கூடிய தலைவர்தான் இப்போது தேவை என கூறினார். நம்பிக்கை எழுந்துவிட்ட மக்களுக்கு புதிய எழுச்சியை கொடுக்கக்கூடிய தலைவரை அடையாளம் கண்டு நாட்டிற்கு அவரை தலைவராக்குவதற்கான நடவடிக்கையில் மலாய் ஆட்சியாளர்கள் ஈடுபட வேண்டும் என துங்கு ரசாலி அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டார். கோலா கங்சா தாமான் பூங்காராயா வழியாக செல்லும் சாலை பகுதிக்கு அருகில் சம்பவத்தன்று பெண் ஒருவர் ஓட்டிச் சென்ற தொழிற்சாலை வேன் திடீரென்று தீப்பற்றியது. இந்த விபத்தில் 38 எஸ் ரோஜாமணி என்பவர் வாகன இருக்கையில் சிக்கி கொண்டதால் தீயில் கருகி மாண்டதாக கூறப்படுகிறது. அந்த வேனில் பயணித்த 20 மதிக்கத்தக்க பெண்ணுக்கு தலையில் காயங்கள் ஏற்பட்டதாகவும் 28 மற்றொரு ஆடவருக்கு காயங்கள் இன்றி உயிர் தப்பியதாக கூறப்படுகிறது. சம்பவத்தின் போது கனரக வாகனத்தை ஓட்டிய 54 ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஜானான் ஹஜி தாய்ஸ் நோக்கி செல்வதற்காக இடதுபுறம் வளைய முற்பட்டார். அப்போது பின்னால் வந்து கொண்டிருந்த வேனால் திடீரென நிறுத்த முடியாமல் அந்த காருடன் மோதியது. மோதிய வேகத்தில் வேன் தடம் புரண்டு தீப்பற்றியதாக கோலா கங்சார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஓமார் பக்தியார் யாக்கூப் தெரிவித்தார். விபத்தின் தொடர்பில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாடு கடந்த 1.5 காலமாக கோவிட் அச்சுறுத்தலினால் அரசாங்கம் அமல்படுத்தியுள்ள கடும் கட்டுப்பாடு விதிமுறைகளினால் பொருளாதாரம், கல்வி, சுகாதாரத்துறை ஆகியவற்றினை மீட்சி பெற செய்வதற்கான எந்த ஒரு திட்ட நடவடிக்கைகளும் பிரதமர் அறிவித்த தேசிய மீட்சி திட்டத்தில் இல்லை என முன்னாள் அனைத்துலக வாணிப தொழிலிய அமைச்சர் ரஃபீடா அசீஸ் தமது கருத்தினை தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறை மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும். பொருளாதாரத்தில் மேம்பட வரி விலக்குகள் அறிவிக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். நாட்டில் கோவிட் காரணமாக போக்குவரத்து தொடர்பான ஊழியர்களுக்கு கோவிட் தடுப்பூசி போடும் திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என போக்குவரத்து துறையின் முன்னாள் அமைச்சரான லாக்ஸ் யூஹூ கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து நாட்டின் பிரதான நுழைவாயிலான KLIA அனைத்துலக விமான நிலையம் உட்பட நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து விமான நிலைய பணியாளர்களுக்கும் கோவிட் தடுப்பூசி போடுவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும், அதிகம் ஆபத்து உடைய விமான நிலையம் மற்றும் கப்பல் துறைமுக பணியாளர்களை நினைவில் கொள்ள வேண்டும் என லாக்ஸ் யூஹூ கேட்டுக்கொண்டார். நாட்டில் கடந்த காலங்களில் அதிவேகமாக கோவிட் பரவியதால் நாட்டில் அவசர கால பிரகடனத்தை அமல்படுத்தியது. இதனால் கடந்த 6 காலமாக நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறாமல் ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் கோவிட் தொற்று இன்னும் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படவில்லை. ஆகவே நாடு இயல்பு நிலை வர வேண்டும் என்றால் குறிப்பாக வரவு செலவு திட்டம் ஒதுக்கீடு, கோவிட் பரிசோதனை, தடுப்பூசி, பொருளாதார மீட்சி போன்றவற்றை குறித்து விவாதிக்க நாடாளுமன்றம் கூட்டம் கூட்டப்பட வேண்டும் என பெட்டாலிஞ்சையா நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாசின் அப்துல்லா வலியுறுத்தியுள்ளார். கடந்த சில தினங்கள் முன்னர் ஜோசப் என்பவரின் மனைவி குடும்ப பிரச்சனையின் காரணமாக போலீஸ் புகார் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது கணவர் மற்றொரு புகார் செய்வதற்காக சர்டாங் மாவட்ட தலைமையகத்திற்கு சென்றபோது போலீஸ் அதிகாரி ஒருவர் தாக்கியதாக வாகன பழுது பார்க்கும் பட்டறையின் முன்னாள் நிர்வாகியான ஜோசப் பிரகாஷ் சுகுமாரன் குற்றம் சாட்டியுள்ளார். டெங்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் உடலில் ஒரு சில இடங்களில் காயங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக அவரது வழக்கறிஞர் கே கணேஷ் தெரிவித்தார். கோவிட் காரணமாக நாட்டில் பலரும் வேலை இழந்து மன உளைச்சலில் குடும்பம் நடத்த முடியாமல் சிரமப்பட்டு வருவது அனைவரும் அறிந்த உண்மை.
இந்நிலையில் வேலையின்றி மன உளைச்சலில் இருந்த 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் கோலாலம்பூர் ஜின்ஜாங் உத்தாரா பிபிஆர் கட்டடத்தின் 11வது மாடியிலிருந்து ஜன்னல் வழியாக கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்ள முயன்றுள்ளார். இச்சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்கொலைக்கு முயன்ற ஆடவரை கண்ட பொதுமக்கள் பாதுகாப்பாக காப்பாற்றியதாக செந்துல் மாவட்ட காவல்துறை அதிகாரி பே எங்லாய் தெரிவித்தார். போலீசாரின் விசாரணையில் தற்கொலைக்கு முயன்ற இளைஞர் பேரா மாநிலம் ஈப்போவை சேர்ந்தவர் எனவும் தனது நண்பர்களின் வீட்டில் தங்கியிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்விவகாரம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை அமல்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பினாங்கு பட்டவட் ஜாலான் பாகான் லுவார் பகுதியில் நிபந்தனைகளுடன் கூடிய முழு கட்டுப்பாடு அமலில் உள்ள வேளையில் விதிமுறைகளை மீறி உடற்பயிற்சி நிலையத்தை திறந்ததற்காக உடல் பயிற்சி நிலைய பராமரிப்பாளருக்கு 10,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி அங்கு 5 பேர் உடல் பயிற்சி மேற்கொண்டவருக்கும் தலா 2,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.